இல்லாமல் அலைக்கடலில் திரண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நம்ம ஜஸ்வந்த் சிரிப்பு சேனலின் தங்கங்களே முத்துக்களே, நாங்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இரவு பகலுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கற பரிசு தான் கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணலனா எப்படி? இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஷோல நம்ம அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிரியா, அடி வாங்குனது ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்குன மாதிரி எல்லா வீடியோலயும் போடுறீங்க. ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுலாம் ஒரு விஷயமே இல்ல தெரியுமா? அத சப்ப மேட்ரு. ஆனா அடி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மச்சான், யாரும் பாக்கலல்ல. அந்த அடி இருக்கே இன்னும் வரைக்கும் வலிக்குதுங்க எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிய போகுது. என்ன அடி வாங்கி பாருங்க தெரியும். நீங்க தான் வருங்கால தேவியானி சொல்றாங்க. வருங்கால தேவியானியா? புரியல. நீங்க தான் வருங்கால தேவியானி சொல்றாங்க. வருங்கால தேவியானியா? பாத்தீங்களா, நீங்க தேவியாணி மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க தேவியான தேவியாணி மேம் பாட்டெல்லாம் பாட வச்சு என்ன செஞ்சுட்டாங்க. என்ன அதே மாதிரி அடுத்த கமெண்ட்ல வந்து நான் யார மாதிரி இருக்கேன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் யார மாதிரி இருக்கேன்ட்டு கமெண்ட்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? முடியல முடியல. அடுத்த கமெண்ட் பண்ணிங்க. என்ன பிரியாக்கா, அடி வாங்கினதுக்கு அப்புறம் பசங்க பக்கமே போறது இல்ல போல. நான் பசங்களை பார்த்து பயப்படுறேன். அவனுங்க தான் என்ன பார்த்து துண்டை கலன் துணியை கலன் பதறி ஓடுறானுங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு சின்ன குருவனை வந்துட்டு இருக்கு, பாத்துட்டு வாங்க. யாத்திரக்கால். யாத்திரக்கால் யாத்திரக்கால்னா நீங்க வந்து நம்ம வீடியோஸ்ல வந்து கண்டினியூஸா பார்க்கதே இல்ல நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, பக்கத்துல பெல்லையே வந்து கிளிக் பண்ணல நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே பாத்துட்டு வாங்க. அப்போ தெரியும் நான் பயப்படுறேன்னா இல்ல அவங்க பயப்படுறாங்கன்ட்டு. அடுத்த கமெண்ட் பண்ணீங்க. பேசாம இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையில ஜாயின் பண்ணிடலாம் போல. இருக்கிற வேலையில ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கிடைக்குது, இங்க 1000 கிடைக்கும் போல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. நானும் நாளைக்கு இந்த வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டு, நாளைக்கு இருந்து நாளைக்கு இன்னைக்கு இந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 1 மணி நேரம் தாங்க கரெக்டா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிட்ட வசூலாச்சு தெரியுமா? அக்கா சிஏ வராங்க. 1000 ரூபாய் கொடுத்தா நான் ஏன் இந்த சேனல் விட்டு போறோம்? காசு நம்ம காசு, நமக்கு நம்ம வேலை தாங்க முக்கியம். ச்சே, யாரே காசுக்காக இருக்கிற வேலைய விட்டு போவானா? அக்கா சிஏ போயிட்டாங்க. ஐயோ, நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு இந்த இந்த சேனலை விட்டு நான் எப்போ போவேன் இருக்குங்க? இந்த சேனல்ட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து தட்டை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா 1 மாசத்துல ஓடி சொல்லுங்களா? இல்லை அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் உடனே கூப்பிடுறேன் போகும்போது, நீங்களும் வந்து என் கூட வந்து பார்ட்னரா சேர்ந்துக்கிறதா சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாதி? நெக்ஸ்ட் கமெண்ட். கியூட் கேர்ள்னு சொன்னீங்க.
அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. யார் சொன்னது இது? கே பார்த்திபன். டேய் பார்த்திபன், பாத்துக்கறேன். அடுத்த கமெண்ட் படிங்க. அக்கா உங்க கூட சேர்ந்தா நல்லா சாப்பிடலாம் போலயே. நல்லா சாப்பிடலாம் வரீங்களா? என்ன பாக்குறீங்க? மேல பாருங்க, பிளாஷ்பேக் தெரியுது. நீ மூடு. அம்மா அம்மா அம்மா, தாயே நாத்திகம் மீந்து போன பிரியாணி எத்தாண்டா கொஞ்சம் போடுமா, மகராசியா இருப்ப. அம்மா கை காலம் நல்லா தான் இருக்கு, வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிடலாம்ல. ஐயா ராசா, கொடுத்த டைலாக் மட்டும் பேசியா, எக்ஸ்ட்ரா டைலாக் எல்லாம் பேசிய அசிங்கப்படுத்தாதயா. பிரச்சனை வாய்ப்புகளுக்கு அதிகமாயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் மறக்காம கிளிக் பண்றீங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா மற்றும் ஜஸ்வா. சிரிப்பு.